நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னையா கவுண்டரே, சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு குடுத்தா பாக்குறோம், இலவசமா தானு பாக்க போறோம் பார்த்தேன், இலவ மாதிரி இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச அது அப்படித்தான் பண்ண போட்டாங்க. உன் காரம் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன பண்ண போறாளோ? ஊரா இது, கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவைதான் ஓட்டுறது? அங்கிள் சரசு, வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு வேணுமா? பெரிய சைக்கிளை கொடுங்க. ஆமா ஆமா, பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து கொடுப்பீங்களாவா? கொடுத்துருவோம். பாத்து மெதுவா சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாய கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிச்ச மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? அட்டிச்சர் போல. யாரு ஆத்து கத்தல காரம் கத்தல விளக்க மாட்டாளே? நதியை கடந்து எப்படிமா வர்றது? கை கூட இது என்னையா அறியாயோ? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடுப்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து குடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்றுட்டு எனக்கு வாழ்க்கை குடும்பா? நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒன்னும் கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சாத, ஏத்த சுரக்கா எடுத்து கூட்டு பண்ணிவிடுவேன் கூட்டு. என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எதுக்காக இந்த சின்ன புத்தி எல்லாம்? பாவம், தரசு சைக்கிள் கத்துக்க வந்தது, அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, தட் இஸ் தி டெம்பிள். ஐ மீன் டெம்பிள். அம்மன் டெம்பிள். சைக்கிளா? மணிக்கு 60 பைசா. நோ மேம், தட்ஸ் தி அம்மன் டெம்பிள். என்னடா அவ சொல்றா? பாப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் கட்ட செம கட்டடா, நல்லாவே இருக்கு. போய் பல்ல கட்டு. ஹலோ, போடா போய் சேவிங் பண்றா. வாங்க வாங்க ஐயா, வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. பாய் பாய் பாய். கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு, நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே, வெரைட்டி தேடி தேடி வெரைட்டி கட்ட மாதிரி. கவுண்டு, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகே, நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போதில்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திரால இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பல பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டை தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு, நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே, நீங்க கழுதை மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டர், இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேக்குறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு,
முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் கூட்டன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலாக அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடென்ட் ஆகிடுறேன், அப்புறம் பாருங்க ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன். அப்ப இப்பவே ஓட்டு கட்டுவோம். உட்காந்து கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. இப்ப நீ அம்மா நான் அப்பா, நீ அப்பா நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகிற, எங்க அப்பா பார்த்தா கொண்டு போட்டுக்கா, எனக்கு வேண்டாம்.
நல்லா இருக்கு. ஆமா பழம் எப்படி? ரூபாய்க்கு ரெண்டு. ரொம்ப சீப்பா சொல்றீங்க, அடிபட்டதோ. தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னையா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மணக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி மருமத்து இருப்பா, அதே பஸ்ல லாரி வர்றேன். யார பாத்தியா போடிங்கிற? போடி பக்கமா வாடி, பஸ் கிடைக்கல லாரியில போவோம்ப்பா. என்னையா போடிங்கிற வாடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ யாராவது ஓடியாங்க வாடி போடி. ஐயோ ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு, போட்டு 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா, பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரிலயும் தூங்க விட மாட்டேங்கிறான். சோழ எடுத்துட்டு வர வேண்டாம் ஐயா, போயிட்டு வர வேண்டிதானே. அம்மா சத்தரியா நேர்த்திட்டு வரேன். அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் அரிச்சந்திரனோட அப்ப. இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். தந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ளம் போறதான் இருந்திருப்ப. அப்படி என்ன செஞ்சே? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா விலை கேட்டிருக்க மாட்டிய. தெரியுமா உள்ள ஐயா உத்தரம் கொடுக்கறேன். இனி இது வேறையா? இந்த சத்தம் கேக்குது ஆளை காணா? நீயாடா? நான்டா. ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழை பழம் வேணும்? காசு கொடுறா. இந்தா என்ன பழம் சிறுசா இருக்கு, உன் சைஸுக்கு இது போது போடா. அழகே வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ அதான் போய் கவுண்டர். இதுதான் வேணாங்கிறத உங்க மேல சத்தியமா சொல்றேன். அழகு எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துலதான் நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க, இது என்ன கையா கடப்பாறையா? கவுண்டர் இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்கம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவன் நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர் உண்மையிலேயே நீங்க சரசுவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. கவுண்டர் என்ன கவுண்டர் என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறது வச்சான்னு பார்த்தேன். ஏ வருஷத்துக்கு ஒரு முறைதான நீங்க குடிக்கிறது? இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு விளையாட்டு கூட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு வெறுமை பார்த்தாது. மண்டு 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 எனக்கு நம்ம சரசுக்கு நாலு கல்யாணம். ஆமா இவர் பெரிய சார்லஸ். உலகமே திரண்டு வரப்போகுது. அழகு நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி நாலு பேர் கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க. நான் நீனு அழகு என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே? அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்க வீட்டு கூட்டம் எங்க வீட்டு கூட்டமா? ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொழி மாத்திரம் விடவே இல்ல. ஏன் அப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போய் தவிர தாலி, அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது பேர் இருக்கிற அருணா கவுத்த அவரு தான் என் கருத்துல கட்டினேன். அது கூட ஞாபகம் இல்லையா? ஆமா அதுக்கப்புறம் நான் அருணா கீரை கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவில் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாயத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறேன்?
அழகே அவ சொல்றதை எல்லாம் நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சரி என்ன ஊர்ல பெரிய ரவுடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஒண்ணும் செய்யாமலா உன் மேல ரிப்போர்ட் போய் ஐயா பொண்டாட்டி புள்ள. ஓ, மூடிக்கிட்டியா? அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் எந்த தப்பும் பண்ணல. பொண்ணும் பண்ணலையா? போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கைய பிடிச்சு இழுத்துருக்கேன். ஆனா கன்னி பொண்ணா தான் பரவாயில்லைங்க. அந்த அம்மா நிற மாச கர்ப்பம், அடுத்த மாசம் புள்ள போறக்க போகுது. அத போய் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா, யாரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்கா திருடினு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்கா மரத்து மேல ஏறேன்னு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரமாகாது, மரியாதையை காப்பாத்தி. ஐயா, உங்களுக்கே இந்த கதினா அப்புறம் எங்க நிலைமையெல்லாம்? ஐயா, தம்பி என்ன என்ன தப்பு பண்ணுச்சுன்னு காட்சியோட நிரூபிச்சுங்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்பட சொல்ல. என்ன என்ன என்ன, நீ என்ன பெரிய கேபி சுந்தரம்பான் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சியா உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியும். தட்டுறாங்க சுமாரி. போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கைய பிடிச்சு இழுத்துருக்கு. எங்க யாரு சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு. அவருக்கு 2 நாளா வயித்த கலக்குதுனாருங்க, போயிட்டு வந்துருவாருங்க. யோ, நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல? தெரியும்பா. யோ, தட்டிருவிய? தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்துருக்கேன். எங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். எங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாம் அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? அவருக்கும் வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குது கலக்குதுங்க? நீ என்ன வியாபாரியா? ஐயோ, நான் வைத்தியருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்திருக்க. எங்க உடையப்ப தேவர்? ஆந்தாங்க. என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா? உனக்கு பயந்துகிட்டு இல்லைன்னு சொல்ல நினைக்காது. நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்ம தான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்தவங்க தீர்த்து வைக்கப்படாது. நீ உண்மையிலேயே மனுஷன்டா. நம்ம சண்டை என்னையோட தீர்ந்து போச்சுடா. வணக்கம் சார். என்ன கிண்டல் பண்றியா? அதான் ஒரு கை இல்லையே, எப்படி வணக்கம் சொல்றது? நீ நல்லா இருக்கணும். பொல்லாத பயலுக்கு இருக்கிற ஊர் மாயுது. ஒரு பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நீ ஒரு பொண்ணா இங்க வந்தது தப்பு இல்ல, ஒரு டாக்டரா வந்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கணும். என்ன சார் இப்படித்தான்? 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு டாக்டர் இங்க வந்தார். அவர் என்ன ஆனார் தெரியுமோ? தெரியும். கொலை பண்ணிட்டாங்க. அதவுண்டு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வயசு பையன் படிச்சுட்டு நேரா இந்த ஊருக்கு தான் வந்திருந்தான். அவனை உடனே நாங்க அனுப்பி வச்சிட்டோம். இங்க பட்டணத்துக்கா? இல்ல, பரலோகத்துக்கு. எங்க இந்த நிலைமை உனக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும்மா. எங்க கிராமத்துல ஒரு பழக்கம் உண்டு, வயசு பையன் தனியா இருந்தா மோகினி பிசாசு வந்து மயக்கி அவனை கூட்டிட்டு போய் அவ ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடுமா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தனியா இருந்தா மன்மதம் வந்து மயக்கி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடுவானா? எங்க மன்மதம் எப்படி வருவான்? ஸ்கூட்டர்ல வருவான். உன் மனசுக்குள்ள எவனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறையோ அவன் ரூபத்துல மன்மதம் வருவான். கடைசா வழி மாறி பிறந்தவனே, இன்னைக்கு இன்னொரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா.
என்ன பார்த்து என்ன நல்லா அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு. மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படி.